Hello viewers, I'm Maitli. In 12th Max Inverse Trigonometric Function Exercise 4.5 order, third sum in the video la paaka porom. Third la second sum paarenga. Find the value of cot sin inverse 3/5 plus sin inverse 4/5 nu kuduthirukanga. So sin inverse x plus sin inverse y ki yerkanave introduction video la namma oru formula potrukom. Direct ah andha formula eduthu potrudalam appdinu nenachi neenga andha formula la potrudalam. Ana enakku porutha varaikkum andha root formula nradhu oru kashtamana oru vishayama na feel pandren. அதனால எனக்கு அந்த ரூட் ஃபார்முலா இன்னும் வரைக்குமே வந்து மைண்ட்குள்ளே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டலாக இதை வந்து எனக்கு டான் இன்வர்ஸ் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுமே டான் இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். டான் இன்வர்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இதை எடுத்துக்கோங்க. இது தீட்டான்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் சைன் வந்து 3/5. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன வருகும்னா 4 இருக்கும். ஏன்னா இது ஒரு பிதகோரியன் ட்ரிப்ளட். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, 4 ஐபாட் நியூஸ் வந்து 5, ஆப்போசிட் பை ஐபாட் நியூஸ் சைனுக்கு. அதனால தான் இது ஆப்போசிட் சைட்லேயும் ஐபாட் நியூஸ் சைட்லேயும் எடுத்தால் இது 3. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது ரெண்டுமே வந்து டானாக மாற்றி எழுதிப்பேன். டான் இன்வர்ஸ் இதுக்கு பதில் என்ன எழுதலாம், 3/4. ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ப்ளஸ் டான் இன்வர்ஸ் 4/5 பதிலாக 4/3 எழுதிப்பேன். ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு தான் இப்போது எனக்கு தேவையான ஃபார்முலாவில் இது வந்துடுச்சு. அப்போ நான் இதை அப்ளை பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப ஈஸின்றதுனால தான் நான் இந்த மாதிரியும் மாற்றி எழுதிக்கிறேன். இல்லை எனக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஃபார்முலா தெரியும் எனக்கு, அது அதுலேயே அப்ளை பண்ணலான்னா தாராளமாக நீங்கள் போடலாம். இந்த சம் இப்படி தான் போடணுன்ற ரூல் கிடையாது. எனக்கு ரூட்டெல்லாம் வராது, அதனால் ஈஸியாக போட முடியுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க ப்ளீஸ் கோ வித் த சம். நீங்கள் அந்த மாதிரியும் போடலாம், தப்பே கிடையாது, எதுவுமே வந்து தப்பு கிடையாது. இப்போ டான் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இது வருமா, 3/4 ப்ளஸ் 4/3 வரும், டிவைடட் பை 1 மைனஸ் 3/4 இன்டு 4/3 வரும். இப்போது இது பாருங்களேன், இது வந்து ஜீரோவா, இது இது கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். நான் மேலே சால்வ் பண்ணல, மேலே அப்படியே இருக்கட்டும். பை 1 - 1 நம்மளுக்கு 0 ஆகிடுது. இப்போ என்ன ஆகிடுது, காட்டு டான் இன்வர்ஸ் சம்திங் டிவைடட் பை 3/4 ப்ளஸ் 4/3 டிவைடட் பை 0. எனிதிங் டிவைடட் பை 0னா இது என்னது, நாட் டிஃபைன்டா? ஸோ இது காட் இன்வர்ஸ் காட் ஆஃப் டான் இன்வர்ஸ் நாட் டிஃபைன்ட் வரும். எப்போ நாட் டிஃபைன்ட் வரும், டான் இன்வர்ஸ் எப்போ நாட் டிஃபைன்டு, டான் 90 தான் நாட் டிஃபைன்ட் இல்லையா? அப்போது இதுக்கு பதிலாக நான் டோட்டலாக என்ன எழுத முடியும்னா காட் 90 எழுதலாம். ஏன்னா டான் இன்வர்ஸ் நாட் டிஃபைன்ட் வந்து வேல்யூ கொடுத்துருந்தா ஆங்கிள் எழுதணும். இதில் வேல்யூ வந்து நாட் டிஃபைன், நாட் டிஃபைன்ட் வேல்யூ வந்து டேனில் வந்து 90 degrees இல்லை. அப்போ காட் 90 வரும். காட் 90 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. காட்டுன்றது இந்த காட், இதுக்கு பதிலாக நான் 90 போட்டிருக்கேன். இப்போது காட் 90 வேல்யூ நம்மளுக்கு 0. ஸோ இந்த சமுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.